இந்த செக்ஷன்ல நம்ம வந்து ரவுட்டர் ஆட் பண்ண போறோம். இந்த ரவுட்டரை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நேவிகேஷன். ஸோ இந்த நேவிகேஷன், ஸோ இந்த ரவுட்டர் லைப்ரரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். லிசன், இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிஃப்த் வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எப்போதுமே லைப்ரரியை பொறுத்த வரைக்கும், அதாவது தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணுறது குட் ப்ராக்டிஸ். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் கூகுளில் ரியாக்ட் ரவுட்டர் ஃபைவ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ v5reactrouter.com அப்படிங்கிறது செப்பரேட்டாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து reactrouter.com போனீங்க அப்படின்னா சிக்ஸ்த் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நாம் ஃபாலோ பண்ணுறது ஃபிஃப்த் வெர்ஷன். ஸோ இந்த ஃபிஃப்த் வெர்ஷன் போனீங்க அப்படின்னா இந்த வெப்பை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பேசிக் ரவுட்டிங் இருக்கும், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது தேர்ட் பார்ட்டி லைப்ரரி ஃபார் நேவிகேஷன், ரைட்? அப்போது இதுக்கான நெசசரி லைப்ரரி இம்போர்ட்ஸ் பார்ட்டை நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டோடைய இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்க்கு வாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இங்கே டெக்ஸ்ட் எடிட் மோட் இருக்குல்ல, இதுக்கு உள்ள இந்த ப்ரௌசர் ரவுட்டர் இந்த ஆர்டர் எப்படி இருக்கோ அதே ஆர்டரில் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதாவது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரவுட்டர் ஃபீச்சர்ஸோடு ஆக போகுது. ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய இந்த பேரண்ட் காம்பனண்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க, ரைட்? நம்ம வந்து ஃபர்தராக ஒவ்வொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரும். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஆக்சுவலி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது ப்ரௌசர் ரவுட்டர் ஆஸ் ரவுட்டர், இப்போ ரவுட்டருங்கிறது ஏலியாஸ் நேமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இஷ்யூ. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் ரவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆஸ் ரவுட்டர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துடலாம். இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கும், ரைட்? இப்போ நீங்கள் பார்த்தா இப்போ பாருங்கள் ஹைலைட்டடாக இருக்குது, இப்போ ப்ரௌசர் ரவுட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ திரும்பவும் ப்ரௌசரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் நீங்கள் வந்து ரவுட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆப் டாட் ஜேஎஸ். ஸோ இந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் ஆக்சுவலி பேரண்ட் காம்பனண்ட்டு. ஸோ இதில் தான் நம்ம எல்லா காம்பனண்ட்டும் ரெண்டர் பண்ண போகிறோம், அதாவது எடிட், எம்ப்ளாயி, எம்ப்ளாயி லிஸ்ட் எல்லாமே. ஸோ நீங்கள் ஆப் டாட் ஜேஎஸில் வந்து ரவுட்டிங் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஸ்டைல் பிஹேவியர்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடும். இப்போது பார்த்துட்டிங்கன்னா ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப்பில் நிறைய காம்போனன்ட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லே அவுட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லே அவுட்டில் கிரிட் அப்படின்னா கண்டெய்னர். ஸோ இப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து ஒரு காம்போனண்ட்டு, அதில் ரோ அது ஒரு காம்போனண்ட்டு, காலம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே அவங்க வந்து காம்போனண்ட்டாக வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த லைப்ரரியை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நேவிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, நேவிகேஷன் பார், கண்டெய்னர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு காம்போனண்ட்டு, நேவிகேஷன் அப்படிங்கிறது ஒரு காம்போனண்ட்டு, கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு காம்போனண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஆப் டாட் ஜேஎஸில் இம்போர்ட் பண்ணிங்க, ரைட்? அடுத்தது ஒரு கஸ்டம் ஸ்டைல் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த கஸ்டம் ஸ்டைல் ஷீட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணி ஆப் டாட் ஜேஎஸ் உடைய பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆப் டாட் ஜேஎஸில் சிஎஸ்எஸ் ஒன்று லிங்க் ஆகிருக்கும். அந்த சிஎஸ்எஸ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்க எதுவுமே வேண்டாம், இது வந்து டீஃபால்ட்டாக இருக்கிறது ஆப், ஆப் லோகோ எல்லாம். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓகே டெலீட் பண்ணிவிட்டு இந்த கஸ்டம் சிஎஸ்எஸ்ஸை இதில் ஆட் பண்ணிடுறோம், ரைட்? கஸ்டம்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்ட் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக்கு வரும். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணணும்னா ஆப் டாட் ஜேஎஸில் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த லோகோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன் அப்படியே தூக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இப்போது கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு பிளாங்காக இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே ரவுட்டிங் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும். ஸோ ஒருவேளை ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள் கன்சோலில், எந்த எரரும் கிடையாது. அதே மாதிரி ப்ரௌசரில் போனீங்க அப்படின்னா சில எரர் மார்க் இருக்குது, வார்னிங்ஸ் இருக்குது. இந்த வார்னிங் எங்கே இருக்குன்னா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் இருக்குது. இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் நம்ம வந்து ஸ்விட்ச் ரவுட் லிங்க்லாம் யூஸ் பண்ணலை, அதனால இந்த வார்னிங் மெசேஜ் வருது. ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் நம்ம ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணியிருந்த அதே ரவுட்டர் இம்போர்ட் செக்ஷனை ஆப் டாட் ஜேஎஸ்க்கும் இம்போர்ட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் நம்ம ப்ரௌசர் ரவுட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம், ஸ்விட்ச் ரவுட்டர் லிங்க் எதுவுமே யூஸ் பண்ணனால அதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். திரும்பவும் நீங்கள் வந்து எரர் மார்க் போனீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பைல் ஆனதுக்கப்புறம் ஸோ ஆப் டாட் ஜேஎஸில் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறோம். ஸோ லோகோ கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸோ அதனால் வந்து லோகோவை தூக்கிடலாம்.
நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் நேவிகேஷன் கண்டெய்னர் அப்புறம் ரவுட்டர் இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ரவுட்டர் பாத் அதுக்கப்புறம் ரவுட்டர் லிங்க் இதெல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். தேங்க்யூ.